வணக்கம், இது நலம் அன்புடன். நான் திலகவதி ராய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்றாட உணவில் கீரைகளின் பங்கு. நம்ம உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் நம்ம தினமும் பார்க்குற யூஸ் பண்ணுற கீரைகளில் அடங்கியிருக்கு. ஆனால் நார்மலாகவே வந்துட்டு நான்வெஜ்ஜில் தான் வந்துட்டு அதிக சத்து இருக்கிறதா நம்புகிறோம். இப்போ இந்த மாதிரி தினம் ஏதாவது ஒரு வகை கீரையை வந்துட்டு நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, ஊட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்க்க முடியும். அதாவது நிறைய நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீரைகள் அப்படின்னு பார்க்க போனோம்னா முருங்கைக்கீரை, பருப்பு கீரை, வல்லாரக்கீரை, நச்சுக்கொட்டை கீரை, மணல் தக்காளி கீரை, அதுக்கப்புறம் அரைக்கீரை, மொளைக்கீரை, பெரண்டை, மொசுமொசுக்கு, முடக்கத்தான், இது மாதிரி நிறைய கீரை வகைகள் நம்மளோட உணவில் தினமும் ஒரு ஒரு கீரைங்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். சரி, பார்க்கலாம். முதல்ல முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் வந்துட்டு அதிகமான இரும்பு சத்து இருக்குது. இது வந்துட்டு அது மட்டும் இல்லை, விட்டமின்ஸு, அப்புறம் சுண்ணாம்பு சத்து, புரதம் போன்ற தாது பொருட்களும் வந்துட்டு இருக்குது. முருங்கைக்கீரையில் வந்துட்டு அதிகமான இந்த இரும்பு சத்து இருக்கிறதுனால விட்டமின் ஏவும் இருக்கிறதுனால கண் பார்வையும் எலும்பையும் பலப்படுத்துது. சரி, இந்த பருப்பு கீரை அப்படின்னு பார்க்க போனோம்னா இந்த பாலூட்டும் தாய்மார்கள் வந்துட்டு கட்டாயம் சாப்பிட வேண்டிய கீரைகளில் பருப்பு கீரையும் ஒன்றாகும். இதில் வந்துட்டு கால்சியம் சத்து நிறைய இருக்குது, அதனால் ரத்தத்தை சுத்தப்படுத்தி நோய்கள்லேருந்து தற்காத்துக்கொள்ள இது உதவுது. அது மட்டும் இல்லை, உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளையும் இது கரைக்குது இந்த பருப்பு கீரைங்கிறது. அதுக்கப்புறம் வல்லாரக்கீரை. வல்லாரக்கீரை நார்மலாகவே உங்களுக்கு தெரியும், வல்லாரக்கீரை சாப்பிட்டா வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போதுனால மூளையில் இருக்கிற செல்கள்லாம் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகுது, புத்துணர்வு ஆகிட்டு நல்ல ஞாபக சக்தி உண்டாகும். அது மட்டும் இல்லை, இதில் உள்ள தாது உப்புக்கள், சுண்ணாம்பு சத்து, விட்டமின்ஸ், இது எல்லாமே வந்துட்டு கீரைகளில் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நச்சுக்கொட்டை கீரை. இந்த நச்சுக்கொட்டை கீரைங்கிறது இரும்பு சத்து மற்றும் தாது உப்புக்கள் நிறைஞ்சது. அந்த மூட்டு பிரச்சனை, இந்த மூட்டு வலி அதிகமாக இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி இந்த குளிர்காலத்தில் வந்துட்டு அந்த மூட்டு ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அந்த மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நெஞ்சு சளி, இருமல், நுரையீரல் பிரச்சனை, இது எல்லாமே வந்துட்டு இந்த குளிர்காலத்தில் இருக்கும், அதிகமாக சிலருக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நச்சுக்கொட்டை கீரை சமைச்சு கொடுக்கலாம். அப்புறம் மணல் தக்காளி கீரை. மணல் தக்காளி கீரைங்கிறது வந்து எஸ்பெஷலி இந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸு, குழந்தைங்க, பெரியவங்க, எது இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கீரையை அடிக்கடி சேர்த்துக்கலாம். இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில், விட்டமின் பி குறைபாட்டால் அந்த உதட்டில் ரெண்டு பக்கமும் வந்துட்டு புண்ணு ஏற்படும், அந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ்னுவாங்க. இதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு மெடிசன் பார்த்திங்கன்னா இந்த மணல் தக்காளி கீரை தான். அது மட்டும் இல்லை, இந்த வயிற்று புண்ணையும் வந்துட்டு இதாகும். இது ஜஸ்ட் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு இலைக்கு இலையை வந்து சும்மா மென்று அதை முழுங்கி வந்து முழுங்கினாலே வந்துட்டு அந்த வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, இது எல்லாமே வந்துட்டு குணமாகும். சரி, அதுக்கு அடுத்தது அரைக்கீரை. அரைக்கீரை வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியையும் இந்த நியூரான் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலத்தையும் பலப்படுத்துது. அது மட்டும் இல்லை, நமக்கு தேவையான விட்டமின், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் முக்கியமான தாதுக்களும் இருக்குது. காலையில் சாப்பிடாமல் நேரம் தவறி சாப்பிட்றவங்களுக்கு, இந்த காலையில் சாப்பிடாமல் அந்த பிஸ்னஸோ காலேஜோ ஸ்கூலோ அந்த மாதிரி போகிறவங்களுக்கும் வந்து வயிற்று புண் வரும், அல்சர். இந்த மாதிரி அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த அரைக்கீரை ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, கல்லீரல், அதாவது லிவர் பாதிக்கப்படுறதுனால அதுதான் வந்துட்டு மஞ்சள் காமாலை வருது, ஹெப்படைட்டிஸ். இந்த மஞ்சள் காமாலைக்கு வந்துட்டு நார்மலாக சாப்பிட்ற மெடிசன் கூட இந்த அரைக்கீரையும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அதாவது நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி தான். அது மட்டும் இல்லை, இந்த அந்த நீ அதை அதிகமாக வந்துட்டு தண்ணி குடிக்காமல் ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, உப்புத்தன்மை அதிகமாக கொண்ட உணவுகளை சாப்பிடுவாங்க, அதாவது அப்பளம், கருவாடு, இந்த மாதிரிலாம் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறவங்களுக்கு வந்துட்டு சிறுநீரகத்தில் வந்துட்டு உப்புக்கள் சேர்ந்து கற்கள் உருவாகும், அது கிட்னி ஸ்டோன் வாங்க இல்லையா. இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த அரைக்கீரை ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோனை வந்துட்டு இது கரைக்கும். அது மட்டும் இல்லை, திருமணமாகி பல ஆண்டு ஆகியும் சில பெண்களுக்கு வந்துட்டு கருத்தரிக்க முடியாத நிலை இருக்கும். இந்த மாதிரி பெண்களுக்கு வந்துட்டு இந்த அரைக்குறையை சாப்பிட்டா அந்த கர்ப்பப்பை வந்துட்டு ஒரு கர்ப்பப்பை வளர்ச்சியும் நல்லா இருக்கும், அது பலம் பெறும். அதனால் கர்ப்பப்பையில் தங்கியிருக்கிற இந்த நச்சுத்தன்மையும் வந்துட்டு நீக்கி சீக்கிரம் அவங்க கருத்தரிக்க இது உதவுது. அது மட்டும் இல்லை, இந்த அரைக்கீரை வந்துட்டு புற்றுநோய் வராமலும் தடுக்குது. ஏன்னா இந்த பல வகையான புற்றுநோய்களை ஒன்று தான் வந்து குடல் புற்றுநோய். இந்த குடல் புற்றுநோய் வந்துட்டு இந்த அரைக்கீரை சாப்பிட்றதுனால சாப்பிட்றவங்களுக்கு இந்த புற்றுநோய், குடல் புற்றுநோய் வந்துட்டு வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. அது மட்டும் இல்லை, இது ஆண்மை பெருக்கும் கூட, ஆண்மை பலம் வந்துட்டு அதிகப்படுத்தும் இந்த அரைக்கீரை. சரிங்களா, இது எல்லாமே நார்மலாக நம்ம
சாப்பாட்டில் சேர்த்துக்க வேண்டிய கீரைகள். சரிங்களா, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு க்ரியேட்டிங் த அவேர்னஸ்னா அவேர்னஸ் தான் இது. ஏன்னா நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் சரி, இல்லை ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறவங்களும் வந்துட்டு நார்மலான சாப்பாட்டில் இந்த கீரையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு மெடிசனல் எஃபெக்ட் தான். தேங்க்யூ.